உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். பல்லவன் எக்ஸ்போர்ட் சேனல் ஷங்கர் பேசுகிறேன். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லைசன்ஸ் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ண வந்து பையர்ஸை வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். பையர்ஸ் கிடைக்கலன்னா உடனே சோர்ந்து போகிறோம். நான் நிறைய பேருக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்றே ஒன்றுக்காங்க, பையர் கிடைக்கலாம் சோர்ந்து போகாதீங்க. இம்போர்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸை வந்து ரன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து கொரியன் கவர்மெண்ட் வந்து கொரியா ட்ரேட் ஃபேர் அப்படின்னு ஒரு ஆன்லைன் எக்ஸிபிஷன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொரியர் பையரை வந்து நம்ம ஆன்லைன்லேயே காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ண முடியுங்க. இப்போ நான் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஆன்லைன்லேயே காமிக்க பாருங்க. போயிட்டு அந்த வெப்சைட் லிங்க் நான் ஏற்கனவே போயிட்டுங்க, அந்த வெப்சைட்டில் பாருங்க ஜி ஃபேர் கொரியன் காமிக்கலாம், கிளிக் பண்ணியாச்சு, உள்ளே போகிறேங்க. நவம்பர் 5-6 ரெண்டு தேதியில் வந்து இந்த பையர் செல்லர் மீட்டிங் நடக்குது விர்ச்சுவலாகவே. பாருங்கள் எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸை பண்ணுறான் பாருங்கள். பாருங்க 5-6 நவம்பர் 2020 9 AM to 5 PM இதுக்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க, நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸு, இண்டஸ்ட்ரியல் சப்ளையர்ஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸ், கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அண்டு கிச்சன் வேர், காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஹெல்த் கேர். ஸோ இவ்வளோ கேட்டகரிஸ்லாம் வந்து ப்ராடக்ட் வந்து வெர்ச்சுவலாக நாங்கள் ஷோ பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் இப்போது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றதுக்குள்ளே போனால் என்னென்ன கம்பெனிஸ் பாருங்கள். மெக்கானிக்கல் வைப்ரேஷன் சென்சார்னு ஒன்று இருக்குது, லாப்டெக் கோ லிமிடெட் கம்பெனி ஷோ பண்ணிக்காங்க. அவங்க இது கிளிக் பண்ணால் அவங்களுக்கு ஷெட்யூலில் நாங்கள் மீட் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை பற்றி எனக்கு நாலேஜ் இல்லை, ஸோ அதை விட்டுருங்க. அடுத்தது பாருங்கள் அல்கலின் வாட்டர் அயனோசர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இங்கே வந்து அவங்க ப்ராடக்ட்டை ஷோ பண்ணுவாங்க. ஸ்மார்ட் டச் எல்இடி டிவி பண்ணியிருக்காங்க, நமக்கு அதுவும் தேவையில்லை. ஏன்னா இங்கே எலக்ட்ரானிக் பண்ண கொஞ்சம் புதுசாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. ஃப்ளாட் பேட் யூவி இன்ஜெக்ட் ப்ரிண்டர்னு ஒன்று போட்டிருக்காங்க, அது கிளிக் பண்ணுவோம். அவங்க ப்ரோச்சர் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது அந்த பிஎஸ்டி ஜெட் 250 யூவி இன்ஜெக்ட் ப்ரிண்டர், நம்ம ஹெச்பி ப்ரிண்டர் பார்த்துருக்கோம் சாதாரணமாக. அது கலைஜராசனுக்குலாம் ப்ரிண்டர் இருக்கலாம், இது என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்கள். இந்தமாரி டம்ளர் கிளாஸ் மெட்டீரியல்லேருந்து இந்த ப்ரிண்டர் வச்சு ப்ரிண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி பாருங்கள் பாட்டில் மூடியில் பண்ண முடியும், கீச்சனில் ப்ரிண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பக்காவான ஒரு ப்ரிண்டிங் மிஷினுங்க. நம்ம ஒரு டிசைன் கொடுத்துனா பாருங்கள் பால் மேலே போட்டுருக்கோம் பாருங்கள், பேட்ச் பண்ணலாம், ஸ்கூல் பசங்க வந்து பேட்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுல்ல. இப்போ இந்த பிஎஸ்டி ஜெட் 250 யூவி அப்படிங்கிற இன்ஜெக்ட் ப்ரிண்டர் நம்ம இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள்ங்க. இப்போ யார் சப்ளை இவங்க தான் இல்லைங்களா, பிரின்ஸ் டெக் கோ லிமிடெட். இப்போ ஷெட்யூல் மீட்டிங் இருக்கீங்களா, இதை கிளிக் பண்ணுறேன். இதுக்குள்ளே போயிட்டேன் என்டர் கம்பெனி நேம். இப்போ என் கம்பெனி நேம் போடுறேன், ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே இருக்குது என் கம்பெனி நேம், போட்டாச்சு. என்டர் இமெயில் ஐடி கேட்டால் கொடுத்துட்டேன். செலக்ட் மீட்டிங் டேட் போடுறான், நான் வந்து 5-ஆம் தேதி கொடுக்குறேன். ஸோ செலக்ட் மீட்டிங் டைம் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நான் ஒரு 9 to 11 AM கொடுக்குறேன். ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டால் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்துட்டேன். ப்ளீஸ் ஃபில்லிப் திஸ் ஃபில்லிங் கேட்கலாம், நேம் விட்டா பாருங்கள் சங்கர் சுப்பிரமணியன் பேர் கொடுத்தேன். இப்போ சப்மிட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன், அவர் டீம் வில் கான்டாக்ட் யூ ஷார்ட்லி. நீங்களும் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு கனெக்ட் பண்ணி உங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட் நீங்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸா, இல்லை வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸா, இல்லை கன்சியூமர் ப்ராடக்டா, காஸ்மெட்டிக்ஸ் ஹெல்த் கேரா, இதில் வந்து கேட்டகரிஸில் வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்களும் உள்ளே போய் இந்த மாதிரி சைன் அப் பண்ணி ஃபாரின் சப்ளையரோட ஒரு இன்ட்ராக்ஷன் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து சைன் அப் பண்ணேன், இப்போ என் கம்பெனி வந்து கொரியா ரீச் ஆகிடுச்சு பாருங்க. ஏதாவது ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இம்போர்ட்டில் கூட சைன் ஆகிட முடியுங்க. இதெல்லாம் எப்படின்னா ஒரு முயற்சி பண்ணால் மட்டும்தான், ஒரு டெடிக்கேட்டிவாக முயற்சி பண்ணால் மட்டும்தான் வந்து ஒரு நல்ல பிரகாசமான வாய்ப்பு எக்ஸ்போர்ட்டில் அமையுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.